அனைவருக்கும் வணக்கம். நன்றி பல கோடி. எதுக்கு அப்படின்னா, நான் யூடியூப் சேனலை ஆரம்பித்து 18 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ளே எனக்கு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதனாலனா, நான் ஸ்டார்டிங்கில் ஸ்டேட்டஸ் மட்டும்தான் போட்டுட்ருந்தேன் என்னோடய ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கொலீக்ஸ் எல்லாருமே வந்துட்டு நீ யூடியூப் சேனலில் போடு, அப்போ நிறைய பேர் பார்த்து பயனளிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் யூடியூப் சேனலில் போட்டேன். அண்ட் அதனால வந்து நிறைய பேர் வந்து என்னோடய ப்ராடக்ட்ஸ் அவங்களே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வெளிநாட்டு இல்லை பெரிய ஒரு மார்க்கெட்டிங்கை நம்பாமல் நமக்கு வேணுங்கிற பொருளை நம்மளே தயாரித்து யூஸ் பண்ணும்போது அதில் ஒரு பெரும் சந்தோஷம் நமக்கு இருக்கும். அண்ட் என்னோடது மோஸ்ட்டாக வந்து தேங்காய் நெய் பேஸ் பண்ணி வரும். ஸோ ஒரு விவசாயி வந்து தன்னோட வயலில் சுற்றி தென்னமரம் தான் நட்டிருப்பாங்க. வறட்சி காலத்தில் வந்துட்டு அவங்ககிட்ட தண்ணியே கொஞ்சமாக தான் இருக்கும், வெள்ளாமல் பண்ண முடியாது. தென்னை மரத்தை வச்சாவது அவங்க வந்து பொழைச்சிக்கலாம், தற்கொலைகள் கம்மியாகும். ஸோ நிறைய பேர் தேங்காய் பேஸ் பண்ணி சோப் தயாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கும் பொழுது விவசாயிகளுடைய தேங்காய் எண்ணெய் தேங்காய் பருப்போட விலை அதிகமாகும். ஸோ ஆஸ் அ இந்தியன் சிட்டிசனாக நம்ம இந்தியாவுக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம 4 பேர்த்துக்கு பிரயோஜனமாக இருக்கணும், நம்ம 4 பேர்த்துக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட்ஸை தரணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். ஸோ என்னோட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் செய்ய முடியறவங்க செய்யுங்க, செய்ய இயலாதவங்க ஒர்க்கிங் லேடிஸ் அண்ட் ஒர்க் ப்ரெஷர் இருக்கிறவங்க என்கிட்ட வாங்கிக்கோங்க. நன்றி.